ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டிஎஸ்என் ட்ரெஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சேட் நியூஸ் தான். ஏன்னா ஸ்வீட்டி இனிமேல் நம்மக்கிட்ட வரமாட்டா. ஏன்னா அவளை வந்து மோஜோ கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி ஒரு நாள் ஸ்வீட்டி பால் குடிச்சிருக்கிறப்ப மோஜோ தெரியாமல் பெல்ட்டை கட்டிக்கிச்சு போல், போய் வேகமாக போய் கடிச்சிடுச்சு. ஆனால் ஸ்வீட்டி தப்பிச்சிடுச்சு. அதனால் மேட்டு நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா. பக்கத்தருக்கு போய் குட்டி போட்டு செட்டில் ஆகிட்டா போல். பார்ப்போம், ஆனால் நம்மக்கிட்ட நம்மளை பார்த்தாலே ஓடி போயிடுவா. ஆமாம், இதுக்கு மேலே இவ எங்கள் கிட்ட வருவான்ற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்து மோஜோக்கும் ஸ்வீட்டிக்கும் ரொம்ப ஆகவே ஆகாது. அப்போல்லாம் எங்கள் கூட எப்படி விளையாட்டுருக்கோம். இப்போல்லாம் எங்கள் பார்த்தாலே, எங்கள் ஃபேமிலியில் யார் பார்த்தாலும் மோஜோ எங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவலையாக இருக்குது எங்களுக்கு. ஸ்வீட்டி போட்ட குட்டியெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஆனால் ஸ்வீட்டி இல்லாத டைமில் தான் நாங்கள் போனோம். ஏன்னா ஸ்வீட்டி இருந்தால் எங்களை கடிச்சிருவா, குட்டியை தூக்கிட்டு போயிடுவோமோன்னு. அதனால் பின்னாடி தெருவில் இருக்க ஒருத்தவங்க வீட்டில் தான் போட்டிருக்கோம், போய் பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் ஸ்வீட்டி மாரி ஒயிட் கலரில் தான் இருந்தது. ஒன்றே ஒன்று மட்டும் ப்ரௌன் கலரில் இருந்தது. அப்புறமா ஸ்வீட்டி இந்த மாதிரிலாம் விளையாட்டுருப்பா வீட்டில். அவங்க வீட்லேயும் அவங்க வீட்லேயும் நான் டாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த டாக்ஸ்லாம் பூனையை பார்த்தா ஒன்றும் பண்ணாது. நம்ம மோஜோ மட்டும்தான் போய் கடிச்சிடுச்சு. ஸ்வீட்டியை மோஜோ கடிச்சிச்சின்னு எங்களால் மோஜோலாம் ஓட முடியாது. ஏன்னா மோஜோ தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது. ஸ்வீட்டி கூட தப்பிச்சுக்கும், ஆனால் மோஜோவை அந்தமாரி போயிடுச்சுன்னா அது வராது. மோஜோ சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்வீட்டியை கடிச்சிடுச்சு வந்தோடனே இது திட்டினோடனே பாவமாக படுத்துன்னு எங்களை பார்த்துட்டு வாலாட்டிகிட்டே இருந்தது. அப்புறமா மோஜோன்னு கூப்பிட்டா வந்தது. மோஜோ சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா நிறையா நாய்கள் அங்கெல்லாம் வெறி பிடிச்ச நாய்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து கடிச்சு இதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே மோஜோக்கு எங்கள் மேலே ரொம்ப பாசம் அதிகம். நாங்கள் காப்பாற்றுனால தான் அந்த மோஜோட அம்மா போட்ட குட்டியிலே மோஜோ மட்டும்தான் உயிரோடு இருக்குது. மோஜோ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் நாங்கள் தான். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோஜோ கட்டியே வச்சுருக்கோம். ஏன்னா பின்னாடி பூனைகள்லாம் நிறைய வரும், அதனால் இது போய் கடிச்சிடுச்சுன்னா அப்புறம் ஏதாவது ஆகிடும். அதனால தான் எங்களுக்கு மோஜோ தான் ஃபஸ்ட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.